கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் இந்த அதிகாலை வேளையில் நேர் அலையில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. 88 சங்கீதம் 13 வசனத்தில், நானோ கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். காலையிலேயே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். காலை வேளையில நமக்கு ஜீவனை கொடுத்த ஆண்டவரே, நம்முடைய கரங்களை உயர்த்தி அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து, உம்மை போற்றி பாடுவோ எங்கள் உயர்ந்த கண்மலையே. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய முகத்தை பார்த்து உங்க சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி, சிந்தனைகள் சிதறாதபடி, உம்மை போற்றி பாடுவோ எங்கள் உயர்ந்த கண்மலையே. இன்னைக்கு எங்களுக்கு நிழலாய் இருக்கிறவரே, இன்றைக்கு எங்களுக்கு பலனாய் இருக்கிறவரே, இன்றைக்கு எங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறவரே, இன்றைக்கு எங்களுக்கு பாதுகாப்பாய் இருக்கிறவரே, இன்றைக்கு எங்களை பராமரிக்கிறவரே, எங்களுக்காக யாவையும் செய்கிறவரே, உம்மை போற்றி பாடி துதித்து இந்த நாளை ஆரம்பிக்கிற எங்களுக்கு அனைத்தையும் ஜெயமாய் மாற்றுகிறவரே, உமக்கு நன்றி என்று சொல்லி கரங்களை தட்டி ஹாலலூயா, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், நன்றி 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 அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் எங்கள் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. காலையிலேயே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும் என்ற இந்த சங்கீதக்காரன் அனுபவம் எங்கள் வாழ்க்கையின் அனுபவமாய் மாறுவதாக. உமது பாதத்தில் விழுகிறோம், ஹாலலூயா. உம்மை போற்றி பாடுவோ, பாடலாமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். உள்ளத்திலிருந்து பாடுங்கள், அவரை உயர்த்தி பாடுங்கள், உங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் உயரும். நல்ல கரங்களை தட்டி சந்தோஷமா, Thank you Lord. Oh, we love you, Lord, this morning, oh God. Thank you, Lord, for the new grace. Thank you, Lord, for the new power. Thank you, Lord, for the new hope. Lord, sustaining grace, oh Master. எங்களை நடத்துகிறதற்காக, எங்களை பாதுகாக்கிறதற்காக, ஓ எங்களை வழி நடத்துகிறதற்காக நன்றி அப்பா. இன்னைக்கு நமது ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை நம்முடைய பாடல்கள் மூலமாய் அவரை பாடி உயர்த்தி அவரை புகழ்வோமாக. அருமையான மறைந்த தேவ மனிதர், என்னுடைய அன்பு அண்ணன் தஞ்சாவூர் ஜெயச்சந்திரன் அவர்கள் எழுதின ஒரு அருமையான பாடல், உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. பாடுங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்களும் உயர்த்தப்படுவீர்கள். பெருவெள்ளம் மதிலை மோதி, பெருங்காற்று அடிக்கையில், பெருவெள்ளம் மதிலை மோதி, பெருங்காற்று அடிக்கையில், எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலை நிழலே, எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலை நிழலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவோம் உயர்ந்த கண்மலையே. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து அவர் என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி, அந்த கண்மலை கிறிஸ்து, கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை என் வாயிலே கொடுத்தார். அநேகரதை கண்டு கர்த்தரை நம்புவார்கள். நம்முடைய பாடல், நம்முடைய துதி ஆராதனை அநேகரை ஆண்டவர் பக்கம் கொண்டு வருகிற ஒரு கருவியாய் கர்த்தர் மாற்றுவாராக. செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும், செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும், எங்கள் பரக்கிரமமே எங்கள் பலனும் நீரே, ஜெயமெடுப்போம் மாலே,
எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே ஜெயம் எடுப்போம் உம்மாலே உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்ததும் நீரல்லவோ கண்மலை தேனும் வடியும் எண்ணையும் தருவதும் நீரல்லவோ உயர்த்துகிறவர் பிறரை உயர்த்துவதற்கு நம்மை பயன்படுத்துகிறவர் ஓ தேங்க்யூ லார்ட் எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்ததும் நீரல்லவோ சொல்லுங்க இந்த காலை வேளையில எங்களை உயர்ந்த ஸ்தானத்துல கிறிஸ்துவுக்குள் எங்களை உன்னதங்களில் உட்கார வைக்கிறவர் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் எங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்திருக்கிற தெய்வமே எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்ததும் நீரல்லவோ கண்மலை தேனும் வடியும் எண்ணையும் தருவோ கண்மலை தேனும் வடியும் எண்ணையும் தருவதும் நீரல்லவோ உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே பாடுங்க உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்று அடிக்கையில் பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்று அடிக்கையில் எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலை நிழலே உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே போற்றி பாடுவோம் இந்த கண்மலையே இந்த கண்மலை நம்மை உயர்த்துகிற கண்மலை மட்டுமல்ல நம்மோடு கூட வருகிற கண்மலை அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் அந்த கண்மலை கிறிஸ்துவே நீங்களின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்றைக்கு நம்ப ஆரம்பித்து விட்டீர்களோ உங்கள் விசுவாசத்தை என்றைக்கு அவர் மேல் வைத்து விட ஆரம்பித்து விட்டீர்களோ அவரை என்றைக்கு பின்பற்ற ஆரம்பித்து விட்டீர்களோ அவர் அன்று முதல் நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை உன்னை கைவிடுவதுமில்லை என்று அவர் சொல்லி உங்களை நடத்தி கொண்டே வருகிறவர் நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அந்நாள் வரைக்கும் கடைசி நாள் வரை காத்துக்கொள்ள அவர் வல்லவராயிருக்கிறார் காலை வேளையில் உங்கள் வாழ்க்கையை அவர் கையில் கொடுங்கள் குடும்பத்தை அவர் கையில் கொடுங்கள் உங்கள் திட்டங்களை அவர் கையில் கொடுங்கள் உங்களுடைய எல்லா தீர்மானங்களை அவர் கையில் கொடுங்கள் அவர் ஜெயமாய் முடிப்பார் அவரை நம்பி இருக்கிற ஒருவரையும் அவர் கைவிடாதவர் உங்களை நடத்துவார் இன்றைக்கும் ஆண்டவர் நடத்துவார் நீங்க நடத்துங்கன்னு சொல்லுங்க உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே எங்களோடு பேசும் ஆண்டவரே உடைய வசனத்தினால் ஆண்டவரே எங்களில் உடைக்க வேண்டியதை உடைத்து எங்களை சுத்திகரிக்க வேண்டியதை சுத்திகரித்து எங்களை மீண்டுமாய் உருவாக்கி நீங்க எங்களை பயன்படுத்த நாங்கள் செவிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 88 சங்கீதம் 13 வசனம் நானோ கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும் இந்த 88 சங்கீதம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நாம் சங்கீத புஸ்தகத்தில் 3வது பகுதியில் இருக்கிறோம் 1 முதல் 41 வரை முதல் பகுதி
42-72 வரை இரண்டாவது பகுதி, 73-89 வரை மூன்றாவது பகுதி. நாம் மூன்றாவது பகுதியில் இருக்கிறோம். இந்த மூன்றாவது பகுதியில் இந்த சங்கீதம் கோராகின் புத்திரரிலுள்ள ஏமானின் போதக சங்கீதம். 150 சங்கீதங்களில் 73 சங்கீதங்கள் தாவீது எழுதின சங்கீதங்கள், 12 சங்கீதங்கள் ஆசாப் எழுதின சங்கீதங்கள், 11 சங்கீதங்கள் இந்த கோராகின் புத்திரர் எழுதின சங்கீதங்கள். இதுதான் அந்த கடைசி சங்கீதம். கோராகின் புத்திரர் எழுதின 11 சங்கீதங்களில் இதுதான் அந்த 11வது சங்கீதம். இந்த சங்கீதத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, எழுதின அந்த ஏமான் நீங்கள் 1 நாளாகமம் 6:33 37 வசனத்தை வசிக்கும் போது, 15:17 16:41 இவர்கள் ஆலய வேலைக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீதின் நாட்களில் இந்த ஆசாப், ஏமான், ஏத்தான் இவர்களெல்லாம் ஆலய வேலைக்கு நியமிக்கப்பட்ட பாடகர்கள், இசைக்கலைஞர்கள். 1 நாளாகமத்தில் வாசிக்கும் போது அவருடைய வேலையெல்லாம் அற்புதமாய் விளக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இசை கருவிகளை வாசிப்பதற்கு, இசையை கற்றுக் கொடுப்பதற்கு, தேவனை துதித்து பாடுவதற்கு, 24 மணி நேரமும் அவரை பாடி துதித்து ஆராதிப்பதற்கென்றெல்லாம் தாவீது ஜனங்களை ஏற்படுத்தினார். துதி செய்வதற்கு 4000 பேர். துதி செய்வதற்கு எப்பொழுதும். ஏன் தாவீது வெளியே எல்லா இடமும் போய் யுத்தங்களை செய்யும் போதும் அவருக்கு ஏன் வெற்றி என்றால், இங்க எருசலேமில் ஒரு ஆராதனை நடந்து கொண்டே இருந்தது. இங்க வர்ஷிப் நடக்குது, அங்க விக்டரி வருது. ஸோ 24/7 24 மணி நேரமும் சியோனிலே துதியானது உமக்கு காத்திருக்கிறதுன்னு போட்டிருக்கு. சியோன் என்பது அந்த தாவீது நகரம். அந்த எருசலேமில் தேவனுடைய ஆலயம் இருந்த இடம் தான் சியோன். அங்கே எப்பொழுதும் துதி வெயிட் பண்ணிட்டே இருக்க ஆண்டவரே உங்களுக்காக. துதியானது சியோனில் காத்திருக்கிறது. 24 மணி நேரம் ஆண்டவரை துதிப்பதற்கு ஒரு திட்டத்தை வகுத்தவர் இந்த தாவீது. அதனால் தான் தாவீது சென்ற இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். தாவீது வர வர பலத்தான், பொன்னும் பொருளும் ஏழாமை சேர்த்தான். ஆனால் எல்லாமே ஆலயத்துக்கு தான், எல்லாம் ஆண்டவருக்காகத்தான், ஆலயத்துக்காகத்தான். அப்படித்தான். ஸோ இந்த ஆசாப், ஏமான், ஏத்தான் இவங்கள்லாம் பாடகர்கள். பிந்தின காலங்களில் இசை குழுக்களை எல்லாம் ஏற்படுத்தினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தங்களுடைய பிள்ளைகளெல்லாம் அவர்கள் பாடகர்களாக இந்த ஆலய வேலையில் முழு மூச்சாக ஈடுபட்டவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம் குடும்பமாய் ஆண்டவரை சேவிப்பது. குடும்பமாய் ஆண்டவரை சேவிப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸோ தாவீது நாட்களில் ஏற்படுத்தப்பட்ட இந்த பாடல் ஊழியம், தேவனை துதித்து ஆராதிக்கிற ஊழியம் தொடர்ந்து நடப்பதற்கு பல ஒழுங்குகளை எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இவர்கள் செய்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சங்கீதம் கோராகின் புத்திரரில் உள்ள அவர்களால் எழுதப்பட்ட அந்த 11 சங்கீதம் இதுதான் கடைசி சங்கீதம். இந்த சங்கீதம் ஒரு வித்தியாசமான சங்கீதம். இந்த சங்கீதம் எப்படி முடிகிறது என்றால், நீங்கள் எபிரேய மொழியில் இந்த சங்கீதம் முடிகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹோஷேக், ஹோஷேக் அப்படிங்கிற வார்த்தையோட எபிரேய மொழியில் இந்த சங்கீதம் முடிகிறது. பழையற்பாடு எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. ஸோ இந்த சங்கீதத்தினுடைய கடைசி வார்த்தை தமிழில் வாசித்தீங்கன்னா, சிநேகிதனையும் தோழனையும் எனக்கு தூரமாக விலக்கினீர், எனக்கு அறிமுகமானவர்கள் மறைந்து போனார்கள், தே டிஸ்அப்பியர்ட் அப்படின்னு வாசிக்கிறோம். ஆனால் அந்த சங்கீத புஸ்தகம் எழுதப்பட்ட அந்த எபிரேய மொழியில் அதோட கடைசி வார்த்தை ஹோஷேக். ஹோஷேக் அப்படின்னா டார்க்னஸ். இந்த சங்கீதம் முழுவதுமே நீங்கள் இருளை பற்றி வாசிக்க முடியும். இட் டாக்ஸ் அபவுட் டார்க்னஸ். 1வசனம், 6வசனம், 12வசனம், 18வசனம் இட் டாக்ஸ் அபவுட் டெப்ஸ், லைஃப் இன் டெப்ஸ். வாழ்க்கை ஒரு பாதாளத்தில் இருப்பது போன்ற அனுபவம், மரணம் சமீபித்திருக்கிற ஒரு அனுபவம், த இமினன்ஸ் ஆஃப் டெத். 5:10-11 ஒரு சோர்ந்து போன உணர்வுகள், நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை, ட்ரவுனிங் ஃபீலிங். அது மட்டுமல்ல, லோன்லினஸ், தனிமை,
5:8, 14, 18 அது மட்டுமல்ல இம்ப்ரிசன்மென்ட் ஒரு சிறையிருப்பு. இந்த சங்கீதத்தை நீங்கள் வாசித்தால் 8 இப்படி எல்லா வசனங்களும் ஒரு தோல்வியை, ஒரு வருத்தத்தை, ஒரு சோகத்தை, ஒரு குழியில் விழுந்து கிடப்பது போன்ற அனுபவத்தோடு தான் இந்த சங்கீதம் இருக்கிறது. மற்ற எல்லா சங்கீதங்களுக்கும் இந்த சங்கீதத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. மற்ற எல்லா சங்கீதங்களும் ஒரு சோகத்தில் ஆரம்பித்து வெற்றியில் முடியும். இட் வில் எண்ட் வித் அ விக்டரி நோட். ஒரு வெற்றியான ஒரு துணியில ஒரு துதியின் ஒரு நிலையோடு சங்கீதங்கள் முடியும். ஆனால் இந்த ஒரு சங்கீதம் ஒரு துயரத்தோடு தான் முடிகிறது. இந்த சங்கீதக்காரன் பல பாடுகளை பட்டவர், ஆலயத்தில் ஊழியம் செய்தவர், ஆண்டவருடைய வேலைக்கு தன்னை அர்ப்பணித்தவர், நெருக்கங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், ஆனாலும் அவர் வாழ்க்கையில எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை. இந்த சங்கீதத்தின்படி ஏன் நீண்டகால கேள்வி, நீதிமானுக்கு ஏன் சோதனை? துன்மார்க்கர் நன்றாயிருக்கிறார்களே, தேவனுக்கு பயப்படாதவர்கள் நன்றாயிருக்கிறார்களே, நீதிமானுக்கு ஏன் சோதனை என்கிற காலா காலமாய் கேட்கப்படுகிற கேள்விதான் இந்த பரிசுத்தவானும் கேட்கிறார். Why do the righteous suffer? ஏன் நீதிமானுக்கு இப்படி போராட்டம்? தீயவர்கள் நன்றாயிருக்கிறார்கள், நல்லவர்கள் பாடுபடுகிறார்கள், இதற்கு ஒரு விடை கிடைக்காதா என்று கேட்கிற பலருடைய கேள்விகளில் இந்த கேள்வியும் ஒன்று. அன்பானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்றே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட எதிர்மறையான சூழ்நிலையிலும் பதில் வராத சூழ்நிலையிலும் இந்த சங்கீதக்காரன் தன்னுடைய விசுவாசத்தை விட்டுவிடவில்லை. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? வாழ்க்கையில் காரியங்கள் நன்றாய் நடக்கும்போது மட்டுமல்ல, எதிர்மறையான சூழ்நிலையிலும் இருளாய் தோன்றும் போது, காரிருள் சூழும் போது, கர்த்தர் கைவிட்டதாக சரித்திரம் இல்லை. ஆனால் சில வேளைகளில் நெருக்கங்களுக்குள் நம்மை அனுமதிக்கிறார், போராட்டங்களுக்குள் அனுமதிக்கிறார். அந்த நேரங்கள் நமக்கு மரண இருளின் பள்ளத்தாக்காய் தெரிகிறது. அப்படிப்பட்ட நிலையிலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் விசுவாசத்தில் உறுதியாய் இருக்கிறோமா? ஒரு சோகமான சூழ்நிலை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதா? ஸ்டில் ஆர் யூ ஃபெய்த்ஃபுல்? உங்களால் விசுவாசிக்க முடிகிறதா? யோபுவை போல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் தான் நம்பிக்கையாயிருப்பேன். இந்த காலையில் அந்த நிலைக்கு நீங்கள் வந்து விடுங்கள். அந்த நிலைக்கு வந்து விடுகிற எந்த மனிதனையும் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்தாங்க, ஆண்டவர் கைவிட்டுட்டார்னு இதுவரைக்கும் யாராவது சொல்ல கேட்டிருக்கிறீங்களா? இல்லை. வாழ்க்கையில் சில வேளைகளில் பதில் வராதது போல தெரியும், வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாதது போல தெரியும், நம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாதது போல தெரியும், எங்கும் இருளாய் தோன்றும், எங்கும் இருளாய் தெரியும். அந்த நேரத்திலும் விசுவாசம் நமக்கு இருக்கிறதா? அந்த சூழ்நிலையிலும் பாடுகிறோம்ல ஒரு இமேஜ், டி இமேஜ், என்ன வந்தாலும் நம்புவேன், என்னே சமீட்பரை யார் கைவிட்டு டாலும் பின் செல்வே, எனது இயேசுவை அகல ஆழ உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தா, என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் உன்னை கைவிட. இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த ஆராதனை கலந்து கொண்டிருக்கிற சகோதரா சகோதரியே, எந்த நிலையிலும் அவர் உன்னை கைவிட மாட்டார். என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை, நெஞ்சில கைய வச்சு சொல்லுங்க, என்னை கைவிட மாட்டார். என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் உன்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர், காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. சுவிஷ
சுவிசேஷத்தின் நிமித்தமாய் தன்னுடைய 95வது வயது கடைசி காலம் அப்படிப்பட்ட காலத்திலும் அந்த பத்மு தீவில் தனியாய் விடப்பட்டு ஒரு கைதியாக இருந்த யோவானையும் தேடி வந்த ஆண்டவர் எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் உங்களை அவர் தேடி வருவார். காலையிலேயே அவரோடு கூட உங்களுடைய தொடர்பை ஏற்படுத்துங்கள். டிஸ்கனெக்ட் ஆகவே ஆகாதீங்க. பாருங்க, சில வேளைகளில் வைஃபை கட் ஆயிடுது, சிக்னல் கட் ஆயிடுது, ஃபோன் பேசிக்கிட்டே இருப்போம், சிக்னல் ஐ திங்க் ஐ எம் லூசிங் மை சிக்னல் அப்படிங்கிறோம், சிக்னல் கிடைக்கலங்கிறோம், கட் ஆயிடுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில வேளைகளில் இப்படியெல்லாம் டிஸ்கனெக்ட் ஆகிறோம். ஆண்டவரோடு ஒரு நாளும் டிஸ்கனெக்ட் ஆகவே கூடாது. இந்த சங்கீதம் பாதாள குழி 6வது வசனம் பாருங்க, என்னை பாதாள குழியிலும் இருளிலும் ஆழங்களிலும் வைத்தீர். என்ன இப்படியெல்லாம் பிரச்சனைகளுக்குள்ள வச்சிருக்கிறீங்கன்னு தான் சொல்றாரு. ஆனாலும் பாருங்க 13வது வசனம் ஒரு நம்பிக்கை கொடுக்கிற வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானோ கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். எனக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார் என்று இந்த சங்கீதம் முடியவில்லை. பின்னால் இருக்கிற வசனங்களை படிச்சிங்கன்னா, எஸ் ஆண்டவரின் ஜபத்தை கேட்டாரு, ஆண்டவர் ஜபத்துக்கு பதில் கொடுத்தாருன்னு அப்படி முடிக்கல, ஒரு துக்கத்தோடு முடிவது போல தெரிகிறது. 150 சங்கீதங்களிலும் ஒரு துக்கத்தோடு முடிகிற சங்கீதம் என்றால் இது ஒன்றுதான். கர்த்தருக்கு இட்ஸ் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சாரோஃபுல் சாம், ஒரு துக்கமான, ஒரு துக்கத்தோடு, ஒரு சோகமான துணியோடு முடிகிற ஒரு சங்கீதமாக இருக்கிறது. ஆனாலும் இடையில அந்த சங்கீதக்காரன் நான் ஆண்டவரை நானோ கர்த்தாவை உம்மை நோக்கி தான் கூப்பிடுறேன். நீங்க இருட்டில் வைக்கிறீங்க, ஆனாலும் உங்களை தான் கூப்பிடுறேன். என்ன ஆழத்தில் வச்சிருக்கீங்க, ஆனால் உங்களை தான் கூப்பிடுகிறேன். மரண இருள இருக்கிறேன், ஆனாலும் உங்களை தான் கூப்பிடுகிறேன். அந்த உறுதியை இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் தருவாராக, இந்த உறுதி ஆண்டவர் தருவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருபோதும் தேவன் கைவிடுவதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சங்கீதங்களையும் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிற காரணம், எந்த நிலையிலும் நீ அவரை விட்டுவிடாதே, எந்த நிலையிலும் அவரை விட்டு விலகி போய்விடாதே, எந்த நிலையிலும் அவரை விட்டு நீ துண்டிக்கப்பட்டு விடாதே. அவரோடு இருக்கிற உறவில் நெவர் பி டிஸ்கனெக்டட் ஃப்ரம் ஹீம். அவரை விட்டு ஒருபோதும் துண்டிக்கப்படக்கூடாது. நம்முடைய உறவு உறுதியாகவே இருக்க வேண்டும். பவுலை போல கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன், Who can separate me from the love of Christ? அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தோடு வாழுங்கள். நிச்சயமாகவே தேவன் உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்துவார். இந்த நாளில் காலையிலே ஆண்டவரே, உங்களுடைய முகத்தை பார்க்கிறேன், என்னை உயர்த்துறது நீங்க தான், என்னை ஆசீர்வதிக்கிறது நீங்க தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்டாவதாக பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களோடு ஆண்டவர் இருந்தார். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவர் இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆவிக்குரிய இஸ்ரவராகிய நமக்காக கர்த்தர் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், நமக்கு உள்ள இருக்கிறார். கையை உயர்த்து ஒரு அலையில சொல்லாமா? நாம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை விட உயர்ந்த நிலை கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். உங்களோடு இருக்கிறார், உங்களுக்குள் இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார், உங்களுக்காக இருக்கிறார், உங்களுக்குள் இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நடத்துவார், பயப்படாதீங்க. காலையிலேயே நான் உங்களை தான் நோக்கி பார்க்கிறேன். அங்குமிங்கும் போய் அழுது கொண்டிராதிருங்கள், அங்குமிங்கும் பிரச்சனைகளை பேசிக்கொண்டாதிருங்கள், யாரை பார்த்தாலும் ஒரு குறை சொல்வது போல பேசாதிருங்கள். இந்த உபத்திரவத்தின் நடுவிலும் நெருக்கத்தின் நடுவிலும் நான் உம்மைத்தான் நோக்கி பார்க்கிறேன். என் சத்தம் உமக்கு நேராய்த்தான் எழும்பும், உம்மிடத்தில் தான் என் குறையை வந்து சொல்லுவேன், உம்மிடத்தில் தான் என்னுடைய பாரத்தை இறக்கி வைக்க வருகிறேன் என்று ஆண்டவர் சமூகத்தில் உங்கள் பாரத்தை இறக்கி வையுங்கள். காலையிலே அவர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. அவர்களை நடத்துவார், பயப்படாதீங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுறேன், நைட் அண்டையாக கூப்பிடுறேன், என் விண்ணப்பம் உமக்கு முன்னால் வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு சோகமான நிலையிலும் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டேன்னு சொன்னது போல நீங்களும் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். உங்களை வெட்கப்பட்டு போக ஆண்டவர் விடவே மாட்டார். வலதுகையை உயர்த்தி ஆண்டவரே, இந்த காலை வேளையில் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட். ஒரு ஜி மைனர். சுமை தாங்கியேசு சுமக்கின்ற போது சுமைகளை நீயே சுமந்திட வேண்டும். சுமை தாங்கி ஒருவர் இருக்கும்போது நீ ஏன் சுமக்க வேண்டும் மகளே? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. நீ உன் பாரத்தை இறக்கி வைக்க ஒரு இடம் இருக்கிறது. இமை மூடாமல் உன்னை காக்கிற ஒரு தேவன் இருக்கும்போது நீ ஏன் கலங்க வேண்டும்? இந்த காலை வேளையில் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம்.
நேர் அலையில் இணைந்து ஆராதிக்கிற எல்லாருக்காக உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். கர்த்தர் கிருபையா இறங்கி இந்த காலை வேளையில் மிகுந்த மன அழுத்தத்தோடும் பாரத்தோடும் சரீரத்தில் சுகவீனத்தோடும் இந்த காலை வேளையிலேயே ஒரு வேதனையோடு கூட இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேனே, ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருக்கிறேனே, ஆனால் என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கவில்லையே என நினைக்கிறவர்களுக்கு இன்றைக்கு ஒரு வெளிச்சம் உதிப்பதாக, இந்த அதிகாலையில் வெளிச்சம் உதிப்பதாக, ஒரு நம்பிக்கை பிறக்கும் வண்ணமாக, ஒரு அடையாளம் தோன்றுவதாக, ஜபத்துக்கு பதில் வருவதாக. அன்றைக்கு தேவதூதன் இறங்கி வந்து தானியேலுக்கு சொன்னது போல உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது கொர்நேலியுவே, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது என்று கொர்நேலியுக்கு சொன்னது போல தானியேலுக்கு சொன்னது போல ஐயா உன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பதில் கொடுங்கப்பா. ஐயா அந்த காலை வேளையில் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பிள்ளைகளை பலப்படுத்தி ஆசீர்வதி. ஒரு அதிசயம் நடக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். நம்பிக்கையில் ஒரு நாள் சோர்ந்து போகாதபடி என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் நடத்துவார் என்று ஆண்டவருடைய பிள்ளைகள் தைரியமாய் வாழ கிருபைத்தார். ஆசீர்வதியும் ஆச்சரியமாய் நடத்தினீர். மகிமைப்படுங்க. இரண்டு செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழுவலுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல பகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you.